சென்னையில் நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மவுண்ட் ரோட் பகுதியில் காலை 6 மணி முதல் 9 மணி வரை நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மியூசிக் ஜோன், முக ஓவியம் வரைதல், செல்ல பிராணிகளின் விற்பனை மற்றும் தடுப்பூசி முகாம், சைக்கிளிங், கிரிக்கெட், கூடைப்பந்து உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சி கார்கள் சாலைகளை ஆக்கிரமிப்பது, பாதசாரிகள் மற்றும் சைக்கிள் ஓட்டுபவர்களுக்கான இடம் சுருங்குவது, காற்று மாசுபாடு ஆகிய பொதுவான பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த ஈவென்ட் நடக்கிறது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு? ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன். தட் லாஸ்ட் ஒன் டிஜே ஒன், அதுக்கப்புறம் பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி. ஐ திங்க் சைக்கிளிங் வந்து பெஸ்ட்டு. ஒரு ஃபுல்லாக ரவுண்ட் கூட யோசித்துலாம், எது எது இருக்குது ஈவெண்ட்டை தான் பார்க்கலாம். ஸோ இட்ஸ் நைஸ். ஓகே, உங்களுக்கு இங்கே பிடிச்ச ஈவெண்ட் என்னது? அதான் டான்ஸு, பாட்டு, டிஜேலாம் போடுவாங்க. அங்கே போய் டான்ஸ் ஆடலாம், எல்லாரும் வந்து மீட் பண்ணலாம், ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்தவங்க மீட் பண்ணலாம். ஸோ எனக்கு இங்கே பேசிக்காக எனக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. ஸோ நாங்கள் ஃபுட்பால் ஆடினா அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு வீக் பண்ணப்போ இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் செம்ம சரடை போகிறது ஸோ உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா ஒரு வீக்கெண்ட் அப்போ இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் செம்ம ஃபன்னாக இருக்கும். அண்ட் லைக் இங்கே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களும் எல்லோரும் வராங்க, கண்டிப்பாக ஒரு ரொம்ப ஃபன்னாக இருக்கும். பொதிகை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் செய்தியாளர் அபூர்வா அச்சயா.